வணக்கம், நான் உங்கள் சுகுமார். சோஷியல் மீடியா முழுக்கவே பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஒரு சம்பவம்னா, புதுச்சேரியில் 9 வயசு சிறுமி, இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 5வது படிக்கிறாங்க. ஸோ 5வது படிக்கிற அந்த சின்ன குழந்தைய கடத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய உடலை வந்து பெச்சிட்டு போர்வன்னு போட்டு நல்லா சுற்றி ஒரு கோணிப்பைக்குள்ளே போட்டு அந்த கோணிப்பையை அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரைனேஜில் வந்து போட்டிருக்காங்க, பாதாள சாக்கடையில் வந்து போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு மிஸ்ஸாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. இன்றைக்கி சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னாச்சு அப்படின்னா, கடந்த சனிக்கிழமை அன்று புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டை அப்படின்ற இந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி, சோலைநகர் அப்படின்ற இந்த ஒரு பகுதியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சோலைநகர் பகுதியை சேர்ந்தவர் தான் நாராயணன். ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து டிரைவராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய பொண்ணுக்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவங்களுடைய பொண்ணு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங் வந்து தங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்து விளையாட்டுருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. ஸோ 7-8 மணி ஆன பிறகு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பக்கத்தில் இருக்கிற முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பொண்ணு இங்கே தான் வந்து விளையாட்டுருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்த உடனே போலீஸும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களால முடிஞ்சு எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து எல்லாம் வந்து தேடி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆகியுமே எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து கிடைக்காதனால, எந்தவித டீட்டெயில்ஸுமே கிடைக்காதனால கோபமடைஞ்ச மக்கள் வந்து போராட்டம் கூட பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிகள், அந்த சோலைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த சோலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு சில கேமராவில் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சோலைநகர் அப்படின்ற அந்த பகுதியை விட்டு அந்த பொண்ணு வந்து வெளியில் போகலை அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோலைநகர் உள்ள தான் அந்த பொண்ணும் இருக்குது. ஸோ என்னானாங்க ஏதானாங்கன்னு தெரியாது, ஆனால் இங்கே தான் இருக்குது, நான் வந்து மீட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்மேன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து ரொம்ப நேரம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி கொடுத்துட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் நம்ம எல்லாருமே வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து யாராவது ஒன்று கடத்திட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து குழந்தை எங்கேயாவது வந்து மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை வந்து நல்லபடியாக வந்து சேஃபாக வந்துடும் சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா, அந்த பெண் சடலமாக இன்றைக்கி வந்து கிடச்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையில் போர்வை துணி கம்பளி சுத்தப்பட்டு ஒரு கோணிப்பைகளை போடப்பட்டு அந்த பொண் அழுகிய நிலையில் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நேற்று தான் ஒரு விஷயத்தை வந்து நான் கூட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து ஃபெர்னாடா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படி வந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து தன்னுடைய கணவர் முன்னாடியே வந்து கற்பழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான இன்சிடெண்ட்டை பற்றி நான் வந்து நேற்று பேசினேன். அதை பேசின அந்த வாயாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை பற்றி வந்து நான் கூட வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து உலகம் வந்து கெட்டு போச்சு. ஸோ நம்முடைய இந்தியர்கள் வந்து ரொம்பவே வந்து மாறிட்டாங்க, ரொம்பவே வந்து கெட்டு போயிட்டாங்க. இந்த பாலியல் இச்சைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஆசைப்பட்டு சின்ன சின்ன குழந்தைங்க, 5 வயசு பொண்ணு, என்ன இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல, அந்த பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ இன்றைக்கி அந்த பொண்ணுடைய உடல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க இவங்களாம் வந்து அழக்கூடிய விஷயங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி என் பொண்ணுக்கு நடந்த நிலைமை மற்றவங்களுக்கு வந்து நடக்காதா? இதே வந்து ஒரு எம்எல்ஏ பொண்ணோ இல்லை வந்து எம்பி பொண்ணுக்கோ இந்த மாதிரி விஷயம் நடந்தது தான் அவங்க வந்து சும்மா இருந்திருப்பாங்களா? ஒரு அட்டன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கள் பொண்ணு ஏழைங்க, ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்றனால தானே நீங்கள் வந்து இந்தளவுக்கு வந்து கேவலமாக கேர்லெஸ்ஸாக வந்து இருக்கிறீங்க. கண்டிப்பாக யார் அந்த குற்றம் செய்தவர்களோ ஸோ அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அந்த அழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்ம இந்தியாவில் எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் விஷயங்களை வந்து மக்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே சட்டங்கள் வந்து வலுப்படுத்தப்படணும். ஸோ ஃபோக்ஸோ மாதிரியான சட்டங்கள் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து ஒருபடி வந்து மேலே கொண்டு போயிட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சால் நாளைக்கு நம்ம லைஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து எழும்ப ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த வித இன்சிடெண்ட்டும் வந்து நடக்காது. ஸோ காலங்கள் மாறிட்டே வருது, மக்களும் வந்து மாறிட்டே வராங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மொபைலில் நோக்கி வந்து போயிட்டுருக்கோமோ அவ்வளோ கவலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆபத்துக்கள் தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கலக்காமல் எல்லா விஷயங்களும் வந்து அடிக்ட் ஆகாமல், இப்போ வந்து ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மொபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் வந்து அடிக்ஷன் ஆகாமல் ஒரு அளவோடு வந்து இருந்துக்கணும். குட் டச்சு பேட் டச்சு அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம சொன்னால் மட்டும் தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தெரியும். அதேமாதிரி ஒரு ஆண் பிள்ளை இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லணும். பெண்கள் மீது வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுடைய மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். இந்த காலகட்டத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஒரு என்ன
என்ன சொல்கிறதுனா ஒரு நாலாவது அஞ்சாவது ஏழாவது எட்டாவது ஸோ இந்த ரேஞ்சிலேயே ஆபாச படங்களை சின்ன குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நான் நிறைய வந்து கண்கூட வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெக்னாலஜி தான். ஸோ மொபைல் தான் எல்லா குழந்தைங்கிட்டே பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன குழந்தைங்ககிட்டே பார்த்திங்கன்னா வந்து மொபைல்ஸ் வந்து வருது. ஸோ ஒரு ஏழாவது படிக்கிற பொண்ணு வந்து ஆபாச படம் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பையன் வந்து ஆபாச படம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இன்டர்நெட்டில் ஒரு சில விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. இங்கே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களுடைய மனநிலை மாறி போச்சு. மொபைல் அடிக்ஷன் வந்து அந்தளவுக்கு குழந்தைங்களாக ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைகிட்ட வந்து மொபைலை கொடுத்துட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு அவங்களோட லைஃப் அவங்க குழந்தைங்களோட லைஃப்பை அவங்களே வந்து எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து குறைச்சிங்க. தேங்க்யூ.